வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம மேக்னஸ் மினி பைட்ஸில் பவர் அண்ட் பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் மெயினாக பாலிடிக்ஸில் இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அடுத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற இம்ப்ரெஷனை வந்து நம்மளே வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல், அதை கட்டுப்படுத்துறது வந்து நம்மளே கட்டுப்படுத்துகிறோம்னா அதுதான் வந்து இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்து ஆர்கனைசேஷனில் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஏன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து அங்கே தாக்கு பிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவங்க இடத்த விட்டு வெளியில் வந்துடுவாங்க. நம்ம அந்த பிக் பாஸ் ஹவுஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் சிலர் வந்து வாலண்டியராகவே இல்லை, நான் இங்கே இருக்கலை, வெளியில் போயிடுறேன், எனக்கு அந்த விஷயம் இருக்குது, எனக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அதனால் வெளியில் போயிடறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையில் இருக்க முடியாமல் அவங்க வந்து வெளியில் வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இவங்க வந்து அந்த இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு போது அதுதான் வந்து நம்மளுடைய அபிப்பிராயத்தை நாமளே வந்து கட்டுப்படுத்துறது, மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்க அபிப்பிராயத்தை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து வைக்கிறது தான் வந்து இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட். குறிப்பாக வந்து சொல்லணும்னா இது வந்து ரெண்டு இடத்துல வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஆர்கனைசேஷன்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து இன்டர்வியூ நடக்கும்போது. ஸோ இன்டர்வியூ அப்படின்னும் போதே வந்து இட்ஸ் அ ட்ராமா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 10 or 20 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் இன்டர்வியூ நடக்குதோ அந்த நேரத்தில் யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க வேலை பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் அந்த இன்டர்வியூன்ற ட்ராமாவில் இவங்க வந்து சரியான ஒரு இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணணும், இவங்களை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை வந்து இன்டர்வியூவர்கிட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு லோக்கல் பிளேஸ்லேருந்து வந்திருக்கலாம், அவங்க வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி பேசுகிற பழக்கம் உடையவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு இன்டர்வியூவில் வரும்போது எஸ் சார், ப்ளீஸ் சார், நெக்ஸ்ட் சார் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக தான் பேசணும். அப்போ தான் வந்து அவங்கள பற்றின ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இன்டர்வியூவர்கிட்ட க்ரியேட் பண்ண முடியும். அங்கேயும் போயிட்டு நம்ம வந்துட்டு வெளியில் எப்படி பேசுகிறோம், நம்ம வீட்டு சூழ்நிலையில எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி அங்கே போய் பண்ண மாட்டோம். பட் நம்மளோட ஒரிஜினாலிட்டி அது கிடையாது. ஆனால் இன்டர்வியூவில் வந்து நம்ம வந்து அங்கே வந்து நடிக்கணும், நடித்தா தான் நமக்கு வந்து அந்த வேலை கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சாதாரணமாக ஒரு இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுதான். ஸோ இன்டர்வியூக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலோ ப்ரமோஷனோ வரும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம பாஸ்க்கு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அந்த இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ண, சரி இவங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு நிறையா வந்து முயற்சி எடுப்போம். ஸோ அதுதான் வந்து இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் வந்து இது ரெண்டுத்துலையும் ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் ஆகும் கம்பெனிஸ்குள்ள. அப்படின்னா ஜென்ரலாகவே இந்தியன்ஸ் வந்து ரொம்ப நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுல நம்ம ரொம்பவே வந்து நேரம் வந்து செலவிடுவோம். லைக் அவுட்வேர்டும் சரி, பியூட்டி பார்லருக்கு போகிறது இல்லை வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸிங் எப்படி, அதுலலாம் வந்து நேரம் செலுத்துறது. ப்ளஸ் இன்வேர்டும் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளை நாமே வந்து நினைக்கிறோம், நம்மளை எப்படி மதிப்பிடுறோம், நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப நம்ம வந்துட்டு நேரம் வந்து செலவழிப்போம். அந்த லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அந்த செல்ஃப் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பற்றின இம்ப்ரெஷன் வந்து வெளியில் வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லபடியாக தெரியணுன்றதுல ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. நான் வந்து இப்படி தான் வெளியில் பார்க்குறதுக்கு நான் இப்படி தான் தெரியணும், என்னோட அபிப்பிராயம், என்னுடைய இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இருப்பாங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 3 பேர் ஒரு ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து தமிழ் ஆள், அவங்க வந்து தினமும் வந்து என்ன ஆகிடுதுன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி வச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து மலையாள ஆள், அவங்களுக்கு வந்து வீட்டில் டெய்லி வந்து புட்டு வச்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஹிந்திக்கார ஆள், அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து டெய்லி சப்பாத்தி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க டெய்லி இதை சாப்பிட்டு சாப்பிட்டு 2-3 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப அழுத்து போய்
ஒரு நாள் வந்து நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ரோஷப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற நாளைக்கு மட்டும் இட்லி வந்து என் டிஃபன் பாக்ஸில் இருந்துச்சுன்னா நான் இந்த 8வது மாடியிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. அது அதை நான் சொன்னதும் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த மலையாள பர்சனும் வந்து ஆமாம் நானுமே நாளைக்கு புட்டு இருந்ததுன்னா நானும் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சொன்னதும் வந்து அந்த ஹிந்திக்காரனால சும்மா இருக்க முடியல. அவரும் என்ன சொல்லிட்டாரு, ஆமாம் நாளைக்கு இப்படி வந்ததுன்னா நானுமே தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்புறம் மூணு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசுகிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் லஞ்சு கொண்டு வராங்க. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் வந்து கலந்து பார்க்குறாங்க, இவரோட டிஃபன் பாக்ஸில் இட்லி தான் இருக்குது, அவரோடதுல புட்டு தான் இருக்குது, அவரோடதுல வந்து சப்பாத்தி தான் இருக்குது. உடனே இவர் வந்து இட்லி பார்த்ததும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டு என்னடா இது இவ்வளோ சொல்லியுமே வந்துட்டு நம்ம ஒய்ஃப் வந்து இட்லியே வச்சு கொடுத்துட்டாரு, நேராக ரோஷப்பட்டு நேராக போய் 8வது மாடியிலேருந்து கீழே வச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு புட்டு கொண்டு வந்திருக்காள், அவருக்கும் புட்டு தான் இருக்குது, அவரும் வந்துட்டு இவர் குதிச்சுட்டாரேன்னு சொல்லி போயிட்டு அவரும் வந்து உடனே குதிச்சிட்டாரு. ஸோ அடுத்தது வந்து மூணாவது வந்து அந்த நார்த் இந்தியன், அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சப்பாத்தி இருக்குதுன்னு பார்த்ததும் சரி இவங்க ரெண்டு பேரும் குதிச்சிட்டாங்க அவங்க சம்மந்தம் செஞ்சுட்டாங்க நம்ம செய்யலைன்னா சரியாக இருக்காதுன்னு போய் குதிச்சிடுறாரு. ஸோ என்ன பற்றி நினைக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டாங்க நம்ம செய்யலைன்னா நம்ம மேலே என்ன அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்றதுல தான் கவலைப்படுறாங்க, நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்ற கவலை இல்லை. போய் குதிச்சிடுறாரு. குதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இவங்கள வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மூணு பேரையும் அட்மிட் பண்ணுறாங்க. மூணு பேரோட ஒய்ஃபும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததும் வந்து இந்த இட்லி சாப்பிட்டாரு இல்லையா, அவருடைய ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க நேற்று வந்து இவர் வந்து சொன்னார் ஆனால் இவர் வந்துட்டு இப்படி நிஜமாகவே குதிச்சிடுவார், இப்படி சீரியஸாக குதிச்சிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அந்த மலையாளக்காரர் இருக்காருலே அவரோட வைஃப் என்ன சொல்கிறாங்க, இவர் எப்போவுமே இப்படி தான் விளையாடுவார், குதிப்பேன் குதிப்பேன்னு சொல்லுவார் ஆனால் குதிக்கவே மாட்டார், அந்த மாதிரி இந்த தடவை விளையாடினாருன்னு நினச்சிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன், இவர் நிஜமாகவே குதிப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இதை ரெண்டுத்தையும் கேட்டுட்டு அந்த நார்த் இந்தியன் அவருடைய வடநாட்டுக்காரரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. என்ன புரியல அப்படின்னா அந்த சப்பாத்தியை போட்டது அவர் தான், அதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணதும் அவர் தான், அப்படி இருக்கும்போது அவர் ஏன் குதிச்சாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம நாட்டில் இருக்க மக்களுடைய நிலைமை. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோன்னா நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன அபிப்பிராயம் வச்சுக்குவாங்க அப்படின்றனால ஒரு அந்த குரூப்புக்குள்ளே இருக்கணும், நம்மளோட இம்ப்ரெஷன் வந்து மாறிடக்கூடாது, நம்மளை பற்றி யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்ம வந்து ஒரு சொன்ன சொல் சொல்லிட்டோம் நம்ம சொல்கிறது கேட்டு அவங்களும் வந்து செஞ்சுட்டாங்க நானும் போய் குதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான், அது சரியா தப்பா அந்த மாதிரி யோசிக்காமல் நம்மளோட இமேஜ் நம்ம குரூப்பில் சேர்ந்தவங்கக்கிட்ட நம்மளோட இமேஜ் எப்படி இருக்குது, நம்மளை பற்றின அபிப்பிராயம் எப்படி இருக்குது அப்படின்றதுல தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறோம். ஸோ இந்த இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எதனால் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது இது எப்படி எப்படிலாம் பண்ணலான்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.